திசையன்வெளி அருகே விடிய அரசு வெள்ள நிவாரணத் தொகையாக 6000 ரூபாய் அறிவித்த நிலையில் தற்போது 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் திசையன்வெளி அருகே உள்ள மகாதேவன் குளத்தில் கடந்த 2 நாட்களாக வெள்ள நிவாரண நிதிக்கான டோக்கன் வழங்கப்பட்டது. இந்நிலையில் காலை பொதுமக்கள் பணம் வாங்க சென்ற நிலையில் 6000 ரூபாய்க்கு பதில் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்து அவர்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விடிய அரசின் வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யானது என்பதற்கு இச்சம்பவம் சிறந்த சான்றாக அமைந்துள்ளது. எங்க மக்கள் எல்லாருக்குமே 6000 ரூபாய் தரணும். பக்கத்து ஊர் கிராமங்கள் எல்லாத்துக்குமே 6000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தான் தருவோங்கிறாங்க. அந்த நிவாரணமே எங்களுக்கு தேவையில்லை. आर